உப்பு புளி காரம் இனிப்பு கசப்பு துவர்ப்பு இருக்கிறது ஆறு சுவை அஞ்சு கரண்ட் உறுப்புகள் இவ்வளவுதாங்க. சுவைக்கும் உறுப்புக்கும் கரண்ட்டுக்கும் சம்பந்தங்கள் புரிஞ்சு போச்சா? இனிமேல் யாரும் எந்த சுவையும் ஒதுக்கவும் கூடாது, எதையும் அதிகமாக சாப்பிடவும் கூடாது, அளவா சாப்பிடணும். சரி, அளவுன்னா என்ன? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்? அவங்க அவங்க நாக்கு தான் தெரியும், நாக்கு தான் டாக்டர், சுவை தான் மருந்து. உங்களுக்கு என்ன சுவை பிடிச்சிருக்கோ அது உங்க மருந்துங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு மருந்து. எப்ப ஒருத்தர் இனிப்ப விரும்பி சாப்பிடுறீங்களோ வயிறுல நோய் இருக்குன்னு அர்த்தம், அது மருந்து கேட்கிற சாப்பிடுங்க சரியா போகும். உப்பு உணவு கேட்குதுன்னா கிட்னியில ப்ராப்ளம் இருக்கும், சாப்பிட்டா சரியா போகும். இவ்வளவுதாங்க, இதை விட வேற எங்கேயும் யாரும் ஒண்ணு போக வேண்டாங்க. கர்ப்ப காலத்துல பெண்கள் மாசமா இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க? மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுங்க சொல்றாங்களா? மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, நாக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாத்திக்கோங்க. கர்ப்ப காலத்து பெண்கள் பாருங்க, எதையாவது சாப்பிட்டே இருப்பாங்க, சொல்லுவாங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு மாசமா இருக்கா, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், என்ன கேட்கறதும் வாங்கி கொடுக்கணும். அந்த நாக்கு கேட்கும், ஏன் தெரியுமா? குழந்தை உருவாக்குறது எவ்வளவு ஒரு அதிசயமான வேலைங்க. இந்த குழந்தை உருவாக்குறதுக்கு இந்த அம்மாவோட உடம்பு ஆன்டிபயாட்டிக் கொடு, எனக்கு அதை கொடு, இது கொடு, நான் கேட்டுச்சு சுவையை கொடுன்னு கேக்குதுங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இனிப்பு சாப்பிடணும் போல கேட்டு பாருங்க, அப்படி நான் இனிப்பு சாப்பிடணும் சொல்லுவாங்க. ஏங்க இனிப்பு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. இவரு உடனே காலி எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் எடுத்து கொடுப்பாரு, ஒரு பீஸ் எடுத்து ஒரு கிலோ எடுத்து கொடுப்பாரு, ஒரு பீஸ் சாப்பிடுவாங்க. இனிப்பு தகட்டியுமா சாப்பிடுவாங்க. பொருளை கேட்கலீங்க, சுவையத்தான் கேட்குது. கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு அவங்க நாக்கு எது பிடிக்குதோ, பிடிக்குதுன்னா பிடிக்குதுங்க. லிவர் எப்ப வேலை செஞ்சு குழந்தை உருவாக்குதோ அப்ப புளிப்பு கேட்கும். கிட்னி எப்ப அந்த குழந்தையோட உருவாக்குறதுல பங்கெடுத்துக்குதோ உப்பு கேட்கும். அப்ப எந்தெந்த உறுப்புகள்லாம் சேர்ந்து குழந்தை உருவாக்கிட்டு இருக்கோ அது தகுந்த மாதிரி சுவை மாறி 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 கேட்டே இருக்குங்க. சுவைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்குங்க. கர்ப்ப காலத்துல பெண்கள் இருந்தா என்ன பண்றாங்க, நம்ம கலாச்சாரத்துல கூட்டிட்டு போய் சோறு கட்டி ஆக்கி போறது திருவிழா இருக்கா? சீமந்தம் பண்றோமா? என்ன பண்றோம் சீமந்தம்? என்ன பண்றோம்? தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு அப்படின்னு விதம் விதமா பத்து சாப்பாடு செஞ்சு எல்லாரும் பண்றோம். ஊர்ல எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஊர்ல இருக்க வந்த அத்தனை விருந்தாளிகளும் சாப்பிட்டுட்டு ஓடி போயிடறமே, உங்களுக்கு ஒண்ணு சமைக்கலாம், பொண்ணுதான் சமைச்சாங்க, நம்ம நல்லா ரவுண்ட் பண்ணி திட்டு வந்துருவோம், சீமந்தம் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு சமைக்கல. பாருங்க, கலாச்சாரத்துல கர்ப்ப காலத்துல பெண்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட சொல்றதுக்காக ஒரு திருவிழாவே வச்சிருக்காங்க. அப்ப இனிப்பான பொருள் இருக்கும், கசப்பான பொருள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்பதான் என்ன பண்றாங்க, எல்லா கர்ப்பமான போதும், இது புதுசா ஆரம்பிச்சிருக்கு, பிரெக்னன்சி சுகர் அடிஞ்சிருக்கு, சுகர் இருக்கு, இனிப்பு சாப்பாடுறாங்க, முடிச்சு போச்சு, அவ்வளவுதான், குழந்தை போச்சு, முடிச்சு போச்சு. அத்தனையும் ஏமாற்று வேலை, எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. அரை மணி நேரம் ஆச்சா ஒரு விஷயத்தை புரிவிக்கிறதுக்கு, அரை நேரம் தான் இருக்குது, 15-20 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க, யோசிச்சு பாருங்க. அதனால இனிமேல் எந்த சுவையும் யாரும் ஒதுக்கூடாங்க, அதுக்காக அதிகம் சாப்பிடக்கூடாது. கர்ப்ப காலத்துல பெண்கள் மாசமா இருக்கும் பொழுது மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டா குழந்தை நல்லா போறதுன்னு புரியுதா? இனிமேல் இங்க இருக்கிற அத்தனை பேருமே ஆம்பளை பொம்பளை எல்லாருமே தெரியும் பண்ணணும். இனிமேல் 24 மணி நேரமும் உங்களை மாசமா இருக்கிற பொம்பளை மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் திருப்தியா சாப்பிடணும். குடிச்சு குறைச்சி நோயெல்லாம் குணமாயிரும். 24 மணி மாசமா இருக்க நினைச்சு வேண்டியதான், மனசு குடிச்சு மாதிரி சாப்பிட்டு சுத்த வேண்டியதான், எல்லாமே குணமாயிரும், சௌக்கியமா சந்தோஷமா இருப்பாங்க. நோய் குணமான மாதிரி இருக்கும், மனசு திருப்தியா இருக்குங்க. கசப்பு துருப்பு நாமளே சாப்பிடறதில்ல, எடுத்து குப்பையில் போட்டுருங்க. மீன் சாப்பிட்டா சக்கரம் தான் இருக்கும், சாப்பிடாதீங்க. உப்பு சாப்பிட்டா தீக்கு அதிகமாயிடும். புளி செஞ்சுக்கிட்டு மூட்டு மழை வலிக்கும், சாப்பிடாதீங்க. காரணத்துக்கு தோல் நோய் வரும், கசம் துருப்பு நாமளே சாப்பிடறதில்ல. யோசிச்சு பாருங்க, இருக்கிறது ஆறு சுவை, ஆறு சுவையை ஒவ்வொரு காரணம் சொல்லி சாப்பிட வேண்டாம் சொல்றாங்க, வேற எதுவும் சாப்பிடுறது. இனிமேல்
யாராவது நான் இந்த சுவையை சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நோய் வரப்போதும் அவ்வளவுதான். இருக்கிறது ஆறு சுவை தாங்க, கடவுள் நமக்காக கண்டுபிடிச்சது ஆறு சுவை. ஒரு சுவை யாரும் ஒதுக்கூடாது, அதுக்காக அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிச்சதோ சாப்பிடுங்க அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க, வீட்டுல சாப்பாடு வைக்கிறாங்களா, உப்பு நிறைய பண்ற உப்பு அள்ளி போட்டு கலக்கி வச்சுட்டேன் இன்னைக்கு மத்தியானத்துக்கு, என்ன பண்ணுவீங்க பாயசம், நீங்க உப்பு அதிகமாக சாப்பிட போயிருக்கீங்களா, அப்ப சாப்பிடுறது அர்த்தமா? ஆனா உப்பே போடாம கொஞ்சம் உப்பு போட்டு வைக்கிறேன், என்ன பண்ணுவீங்க, எல்லாம் சாப்பிட்டு போயிருங்கல்ல, ஏன் உப்பு கம்மியா இருக்கு யாராவது கேட்டீங்களா? உப்பு அதிகமா இருந்தா மட்டும் சாப்பிடாம போறீங்க, உப்பு கம்மியாக சாப்பிட்டு போயிருவீங்க, அப்படியே கூடாது. உப்பு அதிகமாக இருந்து சாப்பிடாம போறோம், அதே மாதிரி உப்பு கம்மியா இருந்தா உப்பு எடுத்து போட்டு சாப்பிடணும். அந்த காலத்துல இலைய போட்டு முதல்ல உப்பு இனிப்பு ஏற்றி வைக்கிறாங்க, உனக்கு வேணுமோ நீ போட்டுக்கோ வைக்கிறாங்க உப்பு. நம்ம உப்பு வச்சுக்கிறதே இல்லை, எது இருக்கோ சரி அப்படியே எடுத்து அள்ளி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அதை கரெக்ஷன் பண்றதே இல்லை. எப்ப சாப்பிட்டாலும் உப்பு கொஞ்சமா ஓரத்துல இருக்கணுங்க, எதுக்கு, ஒரு வாய் எடுத்து வாயில் போடணும், சாப்பிட்டு பார்க்கணும், உப்பு அதிகமா இருக்கா தண்ணி ஊத்துங்க, உப்பு கம்மியா இருக்கா கொஞ்சம் போட்டுக்குங்க. இனிமேல் ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுலயும் உங்க நாக்கு எவ்வளவு உப்பு கேட்குறோ அதை கரெக்டா போட்டு பாருங்க. உங்க உடம்புல நீர் சம்பந்தப்பட்ட, கிட்னி சம்பந்தப்பட்ட, மூத்திரத்தை சம்பந்தப்பட்ட எந்த நோய் வரவே வராது, கிட்னி ஃபெயில் ஆகவே ஆகாது வாழ்க்கையில். இதுல வேற கிட்னி ஃபெயில் இருக்காது ஆயிடுச்சுன்னா டாக்டர் சொல்ற பேச்சு உப்பு சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க, நல்லா கட்டு போங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. சால்ட் உப்பு சேர்த்திக்காதீங்க, பொடி உப்பு, பொடி உப்பு இல்லைங்களா, தூள் உப்பு, அது விஷம், சேர்த்திக்கூடாது. கல்லுப்பு தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இந்து உப்பு அந்த உப்பு அவரதுமே வேண்டாம், கல்லுப்பு கிறிஸ்டல் சால்ட் அதை வாங்கிட்டு வந்து அரைச்சு பயன்படுத்துங்க. கல்லுப்பை வறுத்து பயன்படுத்தினா அதில் இருக்கிற தோஷங்கள் நீங்கும், கெட்ட பொருள் ஆகியிருக்கும். கல்லுப்பு வாங்கி வச்சுக்கணும், டெய்லி என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு சட்டியில போட்டு வறுக்கணும், வறுத்து ஒரு டப்பாவில் போட்டுக்கணும், அன்னைக்கு அந்த உப்பு தான் பயன்படுத்தணும் சமையலுக்கு. நாளைக்கு மறுபடியும் அந்த உப்பு வறுக்கணும், டெய்லி காலையில வறுத்துட்டீங்கன்னா நைட் வரைக்கும் அதுல தோஷம் இருக்காது. கல்லுப்பை வறுத்து பயன்படுத்தினா நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பீங்க. அதே மாதிரி புளிய சுட்டு பயன்படுத்தணும், புளி இல்லைங்களா, அது என்ன பண்ணும், இடிக்கல எடுத்துக்கணும், நெருப்புல காமி, நெருப்பு எரியுதா கொஞ்சம் தூரம் மேல வச்சு நெருப்புல காமிங்க, சுடணும். இந்த சிக்கன் நல்லா சொல்றீங்க இல்லையா, தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், அந்த மாதிரி சுடணும், சுட்டு அதுக்கப்புறம் புளி பயன்படுத்துங்க. சொல்லுவாங்க புளி பயன்படுத்தாதீங்க உடம்பு நோய் சொல்றாங்க, புளியில நோய் எல்லாம் ஒண்ணும் இல்ல, புளிய சுட்டு பயன்படுத்தலாம் நோய் வராது, உப்பை வறுத்து பயன்படுத்தினா நோய் வராது. அதனால இனிமேல் யாரும் எந்த ஒரு சுவையும் அவாய்ட் பண்ணாதீங்க, அதுக்காக எந்த சுவையும் அதிகமா சாப்பிடாதீங்க. எவ்வளவு சாப்பிடணும், அளவா சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், உங்க நாக்கு தான் டாக்டர், சுவைதான் வருது, உங்க நாக்கு எவ்வளவு கேட்குதோ அது கரெக்டா சாப்பிட்டா போதும், நாக்கு தெளிவா சொல்லும். ஆனா இது சிக்கல், சில பேர் இருக்காங்க நாக்கு பிடிச்சி சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க இல்லையா, உடனே கடையில போயிட்டு அதை எதையும் வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. இந்த டெக்னிக் கடையில வைக்கிற பொருளுக்கும் பேக்கடு பொருளுக்கும் டப்பால வைக்கிற பொருளுக்கும் சேசேவை வைக்கிற பொருளுக்கும் பொருந்தாது. தெரியுமா, இந்த எல்லா பொருளையும் ஒரு கெமிக்கல் கலந்துருப்பாங்க, பாத்துருக்கீங்களா, இந்த கம்பெனி என்ன பண்ணீங்களா, இந்த லேஸ் குறுக்குறை இந்த மாதிரி பொருள் வச்சுக்கீங்களா, ஏன் நல்லா சேல்ஸ் ஆகுது, அந்த லேஸ்ல அந்த பொருள் எல்லாம் ஒரு கெமிக்கல் தூக்கிப்பாங்க. தெரியுமா, இந்த சுவையை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அரை மணி நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம், அவங்க இதே ஆராய்ச்சி பண்ணி நாக்க எப்படி ஏமாத்துறதுன்னு ஒரு கெமிக்கல் தடை விட்டுருவாங்க, அதை சாப்பிட்டா இந்த நாக்கு ஏமாத்தி மறுபடி மறுபடி வேணும் வேணும் கேட்கும், சாப்பிட சாப்பிட்ட தூண்டும் சுவையுமாங்க, ஏமாத்துறாங்க கெமிக்கல் போட்டு. நான் சொல்றது இயற்கை உணவுக்கும் நம்ம வீட்டுல சமைக்கிற உணவுக்கும் தான் பொருந்தோம். நீ கடையில் வாங்கி சாப்பிடற பொருள் சுவை ஏமாத்துற பொருள் இருக்கிறதுனால எவ்வளவு சாப்பிட்டாலும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கும், அப்படின்னா அளவுக்கு அதிகமா சாப்பிடுறீங்க, டேஞ்சர். சில பேர் கேட்பாங்க எங்க மனசுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட சொல்றீங்க, எனக்கு தண்ணி அடிச்சா பிடிக்குதுங்க, டெய்லி பார்த்து தண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் போதைப் பொருள் தொடரக்கூடாது. உணவுக்கும் போதைப் பொருள் வித்தியாசம் இருக்கா இல்லையா, உணவுக்கும் போதைப் பொருளுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு பொருள் உணவா போதைப் பொருளா எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப சிம்பிள், உங்களை ஒரு ஜெயிலுக்குள்ள அடைச்சாச்சு, ஒரு ரூம்ல அடைச்சாச்சு, டெய்லி இங்க கேட்கும் போதெல்லாம் உருளைக்கிழங்கு போண்டா கொடுமே சொல்லியாச்சு, வேற எந்த உணவும் கிடையாது, நீங்க கேட்ட உணவு கூட எவ்வளவு தருவோம், என்ன ஆகும், உயிரோடு இருக்க மாட்டீங்களா, பசிக்கும் போதெல்லாம்
உருளை கிழங்கு போண்டா மட்டும் சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியுமா? உருளை கிழங்கு போண்டா உணவு. இன்னொருத்தர் பக்கத்தில் போட்டு பசிக்கும் போதெல்லாம் பால் கொடுப்போம் சொல்லியாச்சு. பசிக்கும் போதெல்லாம் பால் கொண்டு சாப்பிடாரு, ஆரோக்கியமா இருப்பாரு, நல்லா இருப்பாரு, உயிரோடு இருப்பாரு. பால் உணவு. இன்னொரு பக்கத்துல பசிக்கும் போதெல்லாம் பீடி இருப்பேன் அப்படின்னா அடிச்சா செத்து போயிருவாரா? அது போதைப்பொருள். மூணு நேரமும் தண்ணி அடிக்கிறது மட்டும் கொடுக்கணும், வேற சாப்பிட கூடாது, உயிரோடு இருக்க முடியுமா? அப்ப சாராயம் போதைப்பொருள். நீங்க புரிஞ்சுக்க, பால் கூட போதைப்பொருள். அதாவது எந்த ஒரு பொருளை மூணு நேரமும் சாப்பிட்டு உயிரோட இருக்க முடியாதோ இதெல்லாம் போதைப்பொருள். எந்த ஒரு பொருளை மூணு நேரம் சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியுமோ இதெல்லாம் உணவு. மூணு நேரம் மீன் சாப்பிட்டு உயிரோடு இருக்கலாம், மீன் உணவு. சிக்கன் சாப்பிட்டு உயிரோடு இருக்கலாம், சிக்கன் உணவு. ஆனா இந்த சிகரெட்டு பாக்குறாக்கு தண்ணி இதெல்லாம் பெஞ்சா இதெல்லாம் போதைப்பொருள். அதை மட்டும் சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியாது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? உணவு என்ன பண்ணும்னா உணவு உள்ள போய் இயக்க சக்திக்கு சக்தி கொடுத்துட்டு மிச்சத்தை சேமிச்சு போதைப்பொருள் உள்ள போய் போதை பொருள் சக்தியே கிடையாதுங்க. போதைப்பொருள் உள்ள போய் என்ன பண்ணும், ஏற்கனவே சேமிச்சு வைக்கப்பட்ட கால்சியம் அயன் சோடியம் குளுக்கோஸ் எல்லாம் இருக்கலையா, உடம்புல ஸ்டாக் இருக்கு இல்லையா, போதைப்பொருளோட வேலை என்னன்னா உடம்புல இருக்கிற ஸ்டாக் எடுத்து செலவுட்டு போயிடும். அப்ப நம்ம உடம்புல ஸ்டாக் கம்மியா கம்மியாக தீர்ந்து கூட செத்து போயிருமா? போதைப்பொருளுக்கும் உணவுக்கு இதான் வித்தியாசம். நைட் தண்ணி அடிச்சா பயங்கர தெம்பா இருக்குல்ல, தம்பிச்சா தெம்பா இருக்குல்ல, ஏன் டெய்லி அதே அடிச்சு சுத்த வேண்டியது சைடிஸ் சாப்பிட்டு உட்காந்துட்டு சைடிஸ் தான் வேலை செய்யுது. தண்ணி கெடுக்குது உடம்ப, சைடிஸ் உடம்பு காப்பாத்துது. அப்ப தண்ணி அடிச்சு ஏன் தெம்பு வருது? இது உள்ள போய் இருக்கிற சக்தியில இருந்து செலவு பண்ணுது. காலையே படுத்து தலை பிடிக்குது, ஹேங் ஓவரா இருக்கு, என்ன பண்ணலாம், நான் இந்த கண்டிப்பா கொண்டு தைரியம் கொடுப்பாங்க. அப்படிலாம் கிடையாது பாத்தீங்களா, தண்ணி அடிச்சு காலை பார்த்து படுத்து கொடுப்பாங்க. ஏன் நைட் தெம்பா வச்சுலாம் கலந்து ஓட வேண்டியது தானே, நைட் இருக்கிற சக்தி செலவாயிருச்சு, சோர்வா படுத்துட்டு சக்தி சேமிச்சுட்டு இருக்காங்க. இது கெடுதல். போதைப் பொருள் அனைத்தும் பயன்படுத்தக்கூடாது. தயவு செய்து யாரும் கேட்காதீங்க, பல பேர் கேட்கிற கேள்வி இருக்கான், எங்க தண்ணி அடிக்கலாமா? தெரியுமா தெரியாத போதைப் பொருள் தெரியுமா? கிட்டு போன கேள்வி சும்மா கேட்டு பார்க்கறவர்கள் அடிக்க சொன்னா அடிச்சுக்கலாம். நமக்கே தெரியும் அது வேண்டாம். அதனால இனிமேல் யாரும் எந்த சுவை ஒதுக்காதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. இனிப்புங்க, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன பண்ணா பத்து பேரு சம்பளம் தரப்போவேன், எல்லாரும் சாப்பிடுங்க. எனக்கு பத்து பேர் சம்பளம் கொடுத்துட்டாங்க, எல்லாரும் பண்ணுவீங்க, பத்து பேர் சம்பளம் சாப்பிட முடிச்சிருவீங்க. நானே பண்ணுவேன், ஒரு பேரு சம்பளம் சாப்பிடுவேன், மிச்சம் ஒன்பது அங்கேயே தான் இருக்கும், சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? நல்லா கேட்டுங்க, நான் ஒரு பேர் சம்பளத்து வாயில போட்டோன்னு நல்லா மென்னு வாங்க உதட்ட முடி மென்னு சுவையை ரசி ருச்சி சாப்பிடலாம். ஒரு பேரச்சமாக இனிப்பு இன்னைக்கு இந்த நிமிஷத்துக்கு எனக்கு நாக்குக்கு போதும், ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு ரசிச்சு அதை சாப்பிட்டா நாக்கு என்ன பண்ணும், மொத்த இனிப்பு முடிஞ்சிருமா? நாக்கு என்ன சொல்லும், போதும் டைட் பிசி சொல்லும். நான் மிச்சம் ஒன்பது மிச்சம் அங்கே தான் கிடக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, பேரச்சத்து வாயில போட்டு மெல்லாம சுவையை ரசிக்காம முடிஞ்சிருவீங்களா? எல்லாரும் பத்து பேரச்சமா சாப்பிடுவீங்க, சில பேர் இருக்காங்க தன்னுடைய பத்தையும் சாப்பிட்டு மக்கள் ரெண்டு புடிங்கி தின்னுவாங்க. ஏன் நாம சுவைய ரசிக்கல ருசிக்கல, அதான் பிரச்சனைங்க. ஒரு இனிப்பு கொடுக்குறங்க வாயில போடுங்க, சுவையா இருக்கா சாப்பிடுங்க. ரெண்டாவது இனிப்பு சாப்பிட்டு சுவையா இருக்கா? மூணாவது இனிப்பு சாப்பிடும் போது திகட்டுதா? திகட்டுனதுக்கு அப்புறம் சாப்பிட சங்கம் ஆயிடும். நாம என்ன பண்ணுவோம், ஒரு வீட்டுக்கு போனோம்னா நாலு லட்டு கொடுத்துருவாங்க, வச்சுட்டு உட்காந்துருப்போம், ஒரு லட்டு சாப்பிடுவோம், திகட்டிடும். மிகிலும் குறையும் நோய் செய்யும். அதனால எல்லா சுவையும் சாப்பிடலாங்க. எனக்கு தெரியாதுங்க, உங்க நாக்கு கேட்டுங்க, இனிமேல் நாக்கு தான் காத்து சுவை தான் வரும், முடிச்சு போச்சு. எந்த சுவைய எவ்வளவு சாப்பிடுறது, நமக்கெல்லாம் ஜீர்ணம் ஏன் தெரியும் ஆக மாட்டேங்குது? நம்ம சாப்பிடுற உணவுல நமக்கு தேவையான சுவைகள் இல்லை. பொதுவா எப்படி சாப்பிடுறோம், நம்ம சாப்பிடுற குழம்பு சாப்பாடு இதை சாப்பிட மாட்டீங்களா? நல்லா கேட்டுங்க, உப்பு புளி காரம் இருக்கா? இனிப்பு கசப்பு தூர்ப்பு இருக்கா? இல்லை. நம்ம சாதாரண சாப்பிடுற சாப்பாட்டை யோசிச்சு பாருங்க, உப்பு இருக்கும், காரம் இருக்கும், புளிப்பு இருக்கும்,
ஆனா இனிப்பு கசப்பு தூரம் நம்ம பொதுவா சேர்த்துக்கிறது இல்ல இதுதான் பிரச்சனை உப்பு புளிக்காக சாப்பிட்டோம் இனிப்பு சாப்பிடல வயிறு வேலை செய்யல கசப்பு சாப்பிடல குடல் வேலை செய்யல சிறுகுடல் வாய்க்கு அப்புறம் வயிறும் குடலும் தானே ஜீர்ணாலயம் பாக்குது வயிற்றுக்கு இனிப்பு கொடுக்கறது இல்ல சிறுகுடலுக்கு கசப்பு கொடுக்கறது இல்ல தோல் கொடுக்கறது இல்ல எப்படி ஜீர்ணமாகும் அதனால இனிமேல் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எப்ப சாப்பிட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி பார்க்கணும் அந்த காலத்துல பழைய படங்கள்லாம் பார்த்து பாருங்க அதுல சொல்லுவாங்க விருந்து எப்படி இருக்குன்னு கேட்டா விருந்து பிரமாதம் அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறுசுவைங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சு விருந்துனாவே அறுசுவை விருந்துன்னு வச்சாங்க ஏன் ஏன் நாலு சுவை மூணு சுவை ஏன் வைக்கல எப்ப ஆறு சுவையோட சாப்பிடுறோமோ அப்ப நல்லா ஜீர்ணமாகும் நல்லா செக் பண்ணி பாருங்க ஹோட்டல்ல சாப்பிடும் போது ஏன் தெரியுமா நல்லா ஜீர்ணமா நல்லா தெம்பா இருக்கிறோம் ஹோட்டல்ல மட்டும் எல்லா சுவையும் வச்சிருப்பாங்க சாப்பாடு குழம்பு ரசம் ஒரு பொரியல் ரெண்டு பொரியல் கூட்டு மிக்ஸ் கொடுப்பாங்க இது ஒரு கல்யாண மண்டபம் ஒரு விசேஷத்துக்கு போனா என்ன பண்ணுவாங்க இது வந்து வச்சிருக்காங்களா அப்ப சாப்பிட்டா மட்டும் பாருங்க தெம்பா இருக்கும் வீட்டுல சாப்பிட்டா ஏன் தெம்பு இல்ல ஒரே ஒரு பொங்கல் ஒரே ஒரு சட்னி அவ்வளவுதான் அதைதான் சாப்பிட்டுருக்கோம் அது அரசு இல்லை அதனால இனிமேல் ஒவ்வொரு நேரமும் அறுசுவை இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்காக நீங்க எல்லா நேரமும் அறுசுவை சாப்பிட சொல்லல எந்த அளவுக்கு அறுசுவை சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அப்ப இங்க என்ன பண்ணணும் ஒரு பொங்கல் சட்டி வச்சுட்டாங்களா இது உப்பு புளி காலம் இருக்கா இனிப்பு கசப்பு தூரம் இல்லையா எப்பப்பெல்லாம் சாப்பிட உட்காருங்களோ இனிப்பான ஒரு பொருள் கொஞ்சமாவது சேர்த்துக்குங்க அதாவது பனங்கற்பட்டி அச்சு வெள்ளம் உருண்டை வெள்ளம் பஞ்சாமிரதம் தேனு பப்பாளி பழம் இந்த மாதிரி பாருங்க இனிப்பான ஃப்ரூட்ஸ் பலாப்பழம் சாப்பாடு ஒண்ணு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இனிப்பு நினைச்சுமா வெள்ளை சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரை செஞ்சு எந்த ஒரு பொருளும் சாப்பிட்டாங்க அது விஷம் அதோட எதுவும் சேர்த்துக்கலாம் இனிப்பு சேர்த்தாச்சு கசப்பு தூரம் என்ன பண்ணணும் கீரை எல்லா கீரையும் கசப்பு தூரம் இருக்குங்க ஏன் கீரை செஞ்சீங்க கீரை செஞ்சீங்கன்னு சொல்றாங்கன்னா கீரை சாப்பிட்டா போதுங்க கசப்பு அவ்வளவு தூரம் நிறைய இருக்கும் அதனால இனிமேல் கீரை நிறைய செஞ்சுக்கணும் இல்லையா வெந்தயத்தை பொடி பண்ணி கொஞ்சமா வச்சுட்டு அந்த நாக்கில் வச்சு பாருங்க அந்த கசப்பு போதும் கொஞ்சம் வச்சு பாருங்க அதுக்கு அவ்வளவு வேலை செய்யும் பாவக்காய் வெத்தல் இல்ல பாவக்காய் பொரியல் இப்படி கசப்பான ஏதாவது சுண்ட வெத்தல் நிறைய சுண்டக்கால சுட்டி சுட்டி கீரை இதெல்லாம் இருக்கீங்களா கசப்பான ஏதோ ஒரு பொருளை கொஞ்சமாவது சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க இப்ப என்னாச்சு இனிப்பு கசப்பு தோருக்கு குளிக்கா வந்துச்சா இப்ப சாப்பிட்டு பாருங்க இது நல்லா ஜீர்ணமாகும் உடனே சக்கரை பொங்கல் வைக்கும் போது உட்கார்ந்துட்டு பழக்கம் கட்டி வச்சுட்டு போறாங்க சக்கரை பொங்கல் வச்சுட்டீங்களா இப்பதான் இருக்கு இப்ப நம்ம உப்பு குளிக்கா சேர்த்துக்கணும் ஆக மொத்தம் ஒவ்வொரு நேரம் சாப்பாட்டையும் ஆறு சுவை இருந்தா ரொம்ப 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 நல்லது இல்லைன்னா நல்லது தப்பு இல்ல புரிஞ்சுக்கோங்க உடனே ஒவ்வொரு நேரம் சாப்பிடும் போது ஐயோ இந்த சாப்பாட்டு அறுசுவை இல்லையே இந்த சாப்பிடும் அப்படின்னு பயப்படல கூடாது அதுவே நோய் அறுசுவை இருந்து சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லது இல்லாம சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளவுதான் நல்லது அதுவும் நான் சொல்ல ஒரு படிக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக் ஒரு பூஸ்டர் போடுறோம் இன்னொரு விஷயங்க நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா அறுசுவை தேவையில்லை பாவக்காவை வாயில போட்டு முதல் முறை மெல்லும் போது கசக்கும் பாத்துக்கீங்களா நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு அதுக்கப்புறம் முழுகி பாருங்க இனிக்கும் இனிக்க வாயில போட்டா முதல்ல இனிக்கும் ரொம்ப நேரம் மென்னா கடைசியில் கசக்கும் ஒவ்வொரு உணவு அரிசி இருக்குது நாம ரொம்ப நேரம் மென்னு சுவைய ரசிக்கிறது இல்லைங்கிறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது நீங்க உண்மையிலேயே ஒரு உணவை நல்லா மென்னு இருக்கிற சுவையெல்லாம் எடுத்துட்டு சப்பையானதுக்கு அப்புறம் தான் முழுமையுங்க எப்ப உணவு வாயில போட்டாலும் முதல் முதல் மெல்லு போட்டு சுவையா இருக்கா மெல்லுங்க 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 எவ்வளவு நேரம் மெல்லணும் அதுல சுவை அற்று போகணும் ஜீரோ ஆகணுங்க வாயில சுவை பாருங்க சுவையை நாக்கு மட்டும்தானே ஜீர்ணம் பண்ணும் வயிறு ஜீர்ணம் பண்ணாதல்ல ஒருவேளை ஒரு ஒரு உணவு வாயில போட்டு நான் ரெண்டு தடவை மெல்லு முழுங்கிட்டீங்க அது சுவையோட உணவு வச்சு இந்த சுவை வயிறு ஜீர்ணம் பண்ணுமா சுவைகள் சுவை எவ்வளவு சப்பையாயிருமா
இனிமேல் வாயில இருந்து ஒரு பொருள் வயிற்றுக்குள்ள போகும்போது அதில் சுவை இருக்க கூடாது. இப்படி சாப்பிட பழகிட்டீங்கன்னா இந்த அறுசுவை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா உணவுலயும் அறுசுவை இருக்கு. ஒழுங்கா சாப்பிட்டா அறுசுவை தேவையில்லை. நான் ஏன் அறுசுவை சேர்த்துக்கீங்கன்னு சொல்றேன்னா, பல பேரு ரொம்ப வருஷமா அந்த கசப்பு துருப்பு இங்கு சாப்பிடாம இருக்கீங்க, ஆனால் சேர்த்துக்கீங்க, இல்லைன்னு பழக்கமே இல்லாம போயிடும். கசப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னாவே போதுங்க, உடம்புக்கு அவ்வளவு இன்மை போறவங்க. அந்த காலத்துல நோய் வந்தா என்ன பண்ணுவாங்க, வேப்பலை வெங்காயம் மிளகு போட்டு நல்லா நசுக்கி ஒன்ற அப்படி வாயில கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். சுவைதான் வைத்தியங்க. காரம் கசப்பு தோற்பு ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாயில போட்டா இந்த கசப்பு சுவை வேறு பண்ணுது, நோய் குணப்படுத்துது. அதனால இனிமேல் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு உணவுலையும் அறுசுவை இருக்கிற மாதிரி பாருங்க. உங்க வீட்டு டைனிங் டேபிள்ல எல்லா வகை சுவையிலையும் ரெடி பண்ண சில பொருளை வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைங்க, தொட்டு பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் ஏசிக்காக டிராவல் பண்ணிருப்பீங்க, வேற மாதிரி சுவை தேவைப்படும். ஒரு நாள் வெயில் அமைஞ்சிருப்பீங்க, வேற சுவை தேவைப்படும். தெரியாது, நீங்களே திருவண்ணா கற்பனை பண்ணிக்குவாங்க, எனக்கு நீங்க பிடிக்காது கசப்பே பிடிக்காது அப்படிலாம் கிடையாது, டெய்லி மாறிட்டே இருக்கும். சாப்பிடும் பொழுது அறுசுவை இருக்கணும். பாருங்க, நான் வந்து சாப்பிடும் போது அறுசுவை இருக்கணும்னு பேச ஆரம்பிச்சேன் ஆரம்பத்துல. என்ன சொல்றீங்களா, சென்னையில ஒரு கம்பெனி ஏபிஎல் செல்வராஜுங்கிற ஒரு ஃப்ராட் பையன் அவர் கம்பெனி ஆரம்பிச்சான். ஆரோக்கிய சந்தையில் பேர் ஆரம்பிச்சுட்டு என்ன தூண்டு ஒரு நாள் பேர் பேசினாரு சென்னையில. நானும் உட்காந்து ரொம்ப நல்ல எண்ணம் கூப்பிடறாரு சொல்லி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து பேசிட்டு வந்தேன். மொத்த சுண்டிங் எடுத்து அறுசுவை நான் பேசுறேன் பாத்தீங்களா, அது முடிஞ்ச உடனே அவர் பொடி தயாரிச்சிட்டாரு, அறுசுவை பொடி அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை ஒரு கிலோ ரொம்ப காஸ்ட்லியா வச்சு அந்த லிட்டர் நடுவுல விளம்பரங்களை போட்டு இன்டர்நேஷனல் எல்லா ஊரையும் சப்ளை பண்ணாரு. யூடியூப் வெப்சைட்டு விளம்பரம் தட்டுக்கு தட்டிட்டாரு. பொதுமக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நான் தான் அந்த அரசு எப்படி ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி இந்த ஸ்பீச்சை கேட்டு வந்தோன்னு, ஐயோ இவர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இவரோட ப்ராடக்ட் நினைச்சு உலகத்துல பல பேர் வாங்கி கோடிக்கணக்கான பிசினஸ். அந்த வெப்சைட் அந்த வீடியோல இதோட போன் நம்பர் வெப்சைட் ஒண்ணுமே வராது, அது ஒரு தனி உலகம் இயங்கிட்டு இருக்கு, இப்பவும் இயங்கிட்டு இருக்கு. எது சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வந்தது வேற. என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தா அதுக்குள்ள எப்படி பிசினஸ் பண்ணாலும் பல பேர் யோசிக்கிறாங்க. அதிகமாயிடும். அறுசுவை பொடி சாப்பிடாதீங்க, அறுசுவையா உணவு சாப்பிடுங்க, அது நல்லது. இயற்கையா சாப்பிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் சுவை மாறிட்டே இருக்கும்ல, வழக்கம் போல பவுடர் போட்டு சாப்பிட என்ன ஆகும், வழக்கம் ஒரே சுவை உள்ள போயிட்டு இருக்கோம். பாருங்க, இத்தனை பேர் இருக்கீங்க, இப்ப என்ன பண்ணா, ஒரு பெரிய டேபிள்ல வாழைப்பழம் பலாப்பழம் சப்போட்டா பழம் எல்லா பழங்களும் எல்லா உணவும் கீழே அடி வச்சிடலாம், பஃபே சிஸ்டம். எல்லாரும் வந்து சாப்பிடும் பொழுது ஒரே உணவு எப்படி சாப்பிடுறீங்களா, ஒவ்வொருத்தரும் வேற வேற பொருளை தொடர்றீங்களா, என்ன பண்ணுறோம். கொஞ்சமா கீரை கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் என்னென்ன உணவு இருக்குதோ எல்லாமே என்ன பண்ணணும், முதல்ல சாம்பிள் மட்டும் தான் எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு வரணும், வந்து உட்காந்துட்டு ஒவ்வொன்றா சாப்பிட்டு பாக்கணும். மொத்தமா எடுத்துட்டு வராதிங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எது பிடிக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, எது பிடிச்சிருக்கோ அப்புறம் போய் நிறைய போட்டு வாங்க, எது பிடிக்கிற போடாது முடிஞ்சு வச்சு. ஒவ்வொரு நாளும் பாருங்க, உங்க அத்தனை பேருக்கு ஒண்ணு பண்றேன், மூணு நேரமும் பலாப்பழமே கொடுக்குறேன், எல்லாரும் சாப்பிடுங்க. முதல் நாள் சாப்பிட்டு இருக்கும் டேஸ்டா இருக்கும், ரெண்டாம் நாள் டேஸ்டா இருக்கும், மூணாம் நாள் கொஞ்சம் கம்மியாகும், நாலாவது நாள் என்ன சார் மூணு நேரம் பலாப்பழமே கொடுத்துருக்கீங்க, குடிக்கல வெளி நேரம் வெடி ஒடுக்கி சாப்பிடுங்களா, இப்பவே பழம் வெடி ஒடுக்கி சாப்பிடுறீங்க, ஏன் பலாப்பழம் ஏன் குடிக்காம போச்சு, நல்லா கேட்டுங்க. முதல் முறை ஒரு உணவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன அர்த்தம், உங்க உடம்புல அந்த பொருள் இருக்கிற எனர்ஜி டிபிஷியன்சியா இருக்குன்னு கேக்குதுன்னு அர்த்தம். ஒரு பொருள் பிடிக்குது பிடிக்கலங்கிறது தெரியுமா, அது நமக்கு தேவை தேவையில்லை, அதாக பிடிக்குது பிடிக்கல. அப்போ அந்த பழப்பழம் முதல் பிடிச்சது
பலாப்பழம் மூலமா கிடைக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இல்ல, அது திரும்பி கேக்குது. மூணு நாள் சாப்பிட்டோம்ன பலாப்பழம் உணவு என்ன பண்ணிச்சு, நம்ம உடம்புல அந்த மினரல் விட்டமின் எல்லாம் சரி பண்ணிச்சா? உங்க உடம்புல பலாப்பழத்துல இருக்கிற எல்லா சக்தி உங்க உடம்புல இருந்தா அது பிடிக்காது. அப்புறம் பத்து நாள் அப்புறம் வடி பிடிக்கும். ஏன் செலவு பண்ணீங்க அந்த சக்தியை? வடி தேவைப்படுது, புரிஞ்சுங்களா? இது புரிஞ்சா போதுங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ், எந்த வெஜிடபிள், எந்த உணவு பிடிக்குதோ அது உங்களுக்கு மருந்து. பிடிக்காம தொடக்கூடாது, பிடிச்சு தொடாமல் கூடாது. ஆனா என்ன பண்றோம், வீட்டுல சப்பாத்தி சுட்டா பத்து பேருக்கு சப்பாத்தி, காலை சப்பாத்தி சுட்டாங்க, எடுத்து வாயில் வைக்கிறீங்க, முதல் சப்பாத்தி சாப்பிட பிடிக்கல, என்ன பண்றீங்க? வேற வழி இல்ல, சாப்பிட்டுதான் ஆகணும். இப்படி சாப்பிட்டா வாங்கணும். இந்த பொம்பளை மட்டும் எதுவும் நல்லா இருந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சதே சமைச்சு சமைச்சு கொடுத்துருவாங்க. அவங்க டேஸ்ட் சமைச்சிடறாங்க, மத்தவங்களுக்கு பிடிக்காதுங்கிறது தெரியாது, தெரியாது, தெரியாம சமைச்சிருக்காங்க. அவங்க அத்தனையோட சமைக்கிறாங்க, ஐயோ அவங்க ரொம்ப டேஸ்ட் பார்த்து கரெக்டா சமைச்சு எல்லாத்தையும் கொடுப்பாங்க நல்ல எண்ணத்தோட. ஆனா அது மத்தவங்களுக்கு எடுத்துன்னு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் டேஸ்ட் வேறீங்க. அவங்க வீட்டுக்கு எப்படி சமைக்கணும், எப்ப சமைச்சாலும் ரெண்டு மூணு ஐட்டம் சமைங்க. பணம் சேர்த்து சேர்த்து வீரோட வச்சிருக்கீங்க, இடம் வாங்கி வச்சு நகை வாங்கி வச்சிருக்கீங்களே, சாப்பிடறது செலவு பண்ணுங்க. டெய்லி வீட்டுல விதவிதமா சமைங்க. மிச்சம் இருந்தா நாய்க்கு போடுங்க, குப்பையில போடுங்க, யாருக்காவது கொடுங்க, பரவாயில்லைங்க, உண்டாகாதுங்க. விதவிதமா சமைக்கணும், யாருக்கு என்ன பிடிச்சதோ சமைக்கணுங்க. வித்தியாசம் மாத்தி 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 சமைச்சு உணவு இனிமேல் திருவிழாங்க. டெய்லி நம்ம வீட்டுல திருவிழா, உணவு சாப்பிடறதால திருவிழா, சாப்பிட்டு பாருங்க, எல்லா நோய் குணமாகுங்க.